ஹே பதீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 2021 ரிலீஸ் ஆன லேம்ப்ன்ற ஒரு ரொம்பவே வித்தியாசமான மூவியோட தான் வந்திருக்கேன். இந்த மூவியில் எந்த ஒரு ஸ்டோரி லைனும் இல்லைனாலும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இருக்கும். இது பெரிய மூவியாக பார்க்கறத விட சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு குளிர் பிரதேசத்தில் தன்னந்தனியாக இருக்கிற ஒரு ஆட்டமந்தையை காட்டுறாங்க. அங்கே எல்லா ஆடுமே மறண்டு போய் வாசலையே பார்த்துட்ருக்கு. அங்கே அப்படி என்ன வந்து நிற்கிதுன்னு நமக்கு தெரியல, அதை நமக்கு காட்டவும் இல்லை. அப்படியே அந்த ஆடுகளை மட்டும் காட்டுறாங்க. அதில் எல்லா ஆடுமே மறண்டு அங்கேருந்து ஓடும்போது ஒரே ஒரு ஆடு மட்டும் ரொம்பவே டயர்டாக கீழே விழுகுது. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. இந்த ஆடுகளெல்லாம் பார்த்துக்கறக்காக வராருல, இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோ பற்றி சொல்லணும்னா அவரோட ஒய்ஃப் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த ஆடுகளை பார்த்துக்கிட்டு அப்படியே அதன் மூலயமா வர வருமானத்தை வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க போல். இந்த மூவியில் பெருசாக கேரக்டர்ஸ் எதுவும் இல்லை, அண்ட் டைலாக்ஸும் ரொம்பவே கம்மி தான். ஹீரோ ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஹாப்பினஸும் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்பவே சேடாக ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி அப்படியே விரக்தியிலே இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் அவங்களோட ஒர்க் அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. பொதுவாக அவங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குன்றத நமக்கு காட்டுறாங்க. ஆடுகளுக்கு தீனி போடுறது, அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுலேருந்து, அதுங்க குட்டி போடும்போது ஹெல்ப் பண்ணுறது, அந்த குட்டிகளை பராமரிக்கிறது, இந்த மாதிரி அவங்களோட நார்மலான டேஸை நம்ம காட்டி முடிக்கும் போது ஒரு நாள் மட்டும் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து நம்ம ஹீரோயின் ஹீரோயினும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்படி அங்கே என்ன தான் ஆச்சு, எதுக்காக அந்த குட்டியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு தெரில. கட் பண்ணால் ஹீரோயின் அந்த குட்டியை எடுத்து கொஞ்சிக்கிட்டே அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க என்ன இந்த குட்டியை அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். மற்ற குட்டிகளெல்லாம் ஆட்டு பண்ணிலே விட்டுட்டு இந்த ஒரு குட்டியை மட்டும் ஏதோ அவங்களோட குழந்தை மாதிரி ஒரு தொட்டிலில் வச்சு அதுக்கு பெட்ஷீட் போத்தி தூங்க வைக்கிறாங்க. இந்த குட்டி பாப்பாலாம் தூங்குறதுக்காக ஒரு கட்டில் பெட்டெல்லாம் இருக்கும்ல, அதே ஹீரோ இந்த குட்டிக்காக எடுத்துகிட்டு போகிறாரு. லூஸாக நீங்கள் எதுக்காக ப்ளான் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அது போக போக ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குட்டிக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹீரோ உள்ள செட் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு ஹீரோ வந்து பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியை தாளாட்டு பாடி தூங்க வச்சுட்ருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது போல். பட் அவர் அதை வெளியே காட்டிக்காமல் அங்கேருந்து நேராக கிளம்பி ஒர்க்குக்கு வந்துடுறாரு. டிராக்டரில் உட்காந்து ரொம்பவே கதறி கதறி அழுகிறாரு. அவரோட ஒய்ஃபோட நிலைமை நினச்சி அழுகிறாருன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோவை காணும்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி உள்ளே வராங்க. அப்போ பார்க்கும்போது ஹீரோ வந்து அந்த குழந்தையை தூங்க வச்சுட்ருக்காரு. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்கள் வேலை பார்க்க வரலையா, என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்குற ஹீரோ நான் இவ்வளோ தூங்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் அந்த குழந்தையை தூங்க வச்சு தொட்டிலில் படுக்க வச்சுட்டு வந்துடுறாரு. கட் பண்ணால் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே வந்து பார்க்குறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைய காணும், ரொம்பவே பதறாங்க. ஏதோ அவங்க சொந்த குழந்தையே காணாமல் போன மாதிரி பதறி வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் தேட ஹீரோயின் ஒரு பக்கம் தேடுறாங்க. பட் வீட்டுக்குள்ளே எங்கேயும் அந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி வெளியே தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஆற்று பக்கமாக நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாரு. ஹீரோயின் இன்னொரு பக்கம் போகிறாங்க. அந்த குழந்தைக்கு ஆடான்னு பேர் வச்சுருப்பாங்க போல். ஆடா ஆடான்னு கத்திக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க. பட் எங்கே தேடியுமே ஹீரோ ஹீரோயினுக்கு அந்த குழந்தை கிடைக்கல. அப்போ ஒரு கட்டத்தில் தான் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஆடு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த குட்டியை போட்ட அந்த ஆடு தான் அந்த குட்டியை வச்சுட்ருக்கு. அது விட்டுருந்தா தூக்கிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஹீரோயின் போய் அந்த குட்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்க அந்த குட்டியை தூக்கும் போது தான் நமக்கு காட்டுறாங்க அந்த குட்டி தலை மட்டுமே ஆடு மாதிரி இருக்குது, மீதி உடம்பு ஃபுல்லாகவே மனுஷ மாதிரி இருக்குது. இதனால்தான் இவங்க ரெண்டு பேரும் அதை குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க போல். அந்த குட்டியை போட்ட அம்மாவும் அதை தேடி பின்னாடியே வந்துட்டுருக்கு. பட் ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகி அதை கத்தி அங்கேருந்து வரத்தி விட்றாங்க. இப்போது சிட்டிலேருந்து ஒரு கார் வர மாதிரி காட்டுறாங்க. அந்த கார்லேருந்து இறங்கின ஒரு மூணு பேர் ஒரு ஆளை தள்ளி விட்டு அவரோட ஃபோனே உடச்சி போட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. இவர் இந்த படத்தோட மெயின் கேரக்டர், நம்ம ஹீரோட அண்ணன். இவருக்கு சிட்டியில் நிறைய கடன் தொல்லை இருந்திருக்கும் போல். பட் அதெல்லாம் கட்ட முடியாததுனால தான் அவரோட தொல்லை தாங்க முடியாமல் இங்கே கொண்டு விட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கட் பண்ணி வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் அவனோட பெட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு வெளியே ஏதோ ஒரு ஆடு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. சோ உடனே அது என்னன்னு பாக்குறாங்க, அது அந்த குட்டியை போட்டுச்சுல அந்த ஆடு தான். இதை பாக்குற ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அவங்களோட ஷெட்டுக்கு போய் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த ஆட்டு முன்னாடி வச்சு நிக்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஆட்டோட நெத்தி போட்டிலே சுத்து அந்த ஆட்டை கொண்டுடுறாங்க. அப்படி கொண்டு அந்த ஆட்டை புதைக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போயிட்டு அண்ட் புதைச்சிட்டு வந்துடுறாங்க. அவங்க அந்த ஆடை கொல்லாம கட்டி போட்டிருக்கலாம், பட் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஆட்டை கொண்டுட்டாங்க. அவங்க அப்படி கொல்றத ஹீரோட அண்ணனும் ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்காரு. இவருக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அங்க கட் பண்ணி டைனிங் டேபிள் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினும் அவங்க அண்ணனை கூப்பிட்டு சாப்பிட சொல்லி சொல்றாங்க. அவரும் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ ஹீரோ வந்து அடா உள்ளவா செல்லும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. அப்போ அந்த பாப்பாவும் உள்ள வருது. ஹீரோயின் அந்த பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் மாட்டி விட்டுருக்காங்க, பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. அந்த பாப்பாவும் அழகாக வந்து டேபிள் மேலே உட்காந்துக்கிறா. அவள் இந்த அண்ணனை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவர்கிட்ட எதுவும் பேசிக்கல, அவள் பாட்டுக்கு அவள் சாப்பிட்ற வேலையை பார்த்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே அந்த பாப்பா ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறத இந்த அண்ணா ஒரு மாதிரி வியாட பார்க்குறாரு. என்ன இவங்க ஒரு அனிமலை இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. பட்
பட் அவர் அதை பெருசாக எதுவும் சொல்லலை. ஆனால் அவரோட ஃபேஸை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது. அங்கே கட் பண்ணி ஹீரோ ஹீரோயினும் பெட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின், உங்கள் அண்ணன் என்ன திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்குற ஹீரோவும், எனக்கு தெரியலம்மா அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் போயிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாரு. இதை கேட்குற ஹீரோயினும் ஓகே அப்படின்ட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க, ஹீரோவோட அண்ணன் நல்லா பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ போய் அவர்கிட்ட, எனக்கு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது ஷெட்டில், நீ கொஞ்சம் வந்தீன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது கேட்குற அவரும், ஓகே நான் வரேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வராரு. அங்கே வந்து பார்க்கும்போது அவர் முதல்ல யூஸ் பண்ணிருந்த ஒரு ட்ரம்ஸ் அங்கே இருக்குது. இதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகி அதை ஓப்பன் பண்ணி அங்கே வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படி வாசிக்கிறத நம்ம மாடா அங்கே நின்று ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. கட் பண்ணால் ட்ரம்ஸ்லாம் வாசிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஹீரோவோட அண்ணன் வெளியே உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஆடா உள்ளேருந்து வரதை அவர் பார்க்குறாரு. உடனே அவர் கொஞ்சமாக புள்ளை எடுத்து, இங்கே வா ஆட்டுக்குட்டி, இங்கே வா வா வா, இது சாப்பிட்டு இது சாப்பிட இருந்தா இது டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி அதை அவர்கிட்ட கொடுக்குறாரு. இதை வாங்குற ஆடாவோ கொஞ்சமாக அதை புள்ள சாப்பிட்றா. அதுக்குள்ளே ஹீரோ அங்கே வந்துடுறாரு. இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகி அந்த குழந்தையை வாங்கிட்டு, நீ என்ன இது அனிமல் நினச்சிட்டு இருக்கியா, இது எங்கள் குழந்தை, தேவையில்லாத வேலைலாம் பார்க்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணால் அன்னைக்கு நைட் காட்டுறாங்க, ஹீரோ ஹீரோயின் ஆடா மூணு பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து அந்த அண்ணா சைலண்ட்டாக வந்து ஆடாவை மட்டும் தூக்கிட்டு வராரு. அவரை வெளில கூட்டு வந்து ஷெட்டுக்கு போய் கன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு இடத்துல நிற்க வச்சு ஆடாவோட தலைக்கு நேராக அந்த துப்பாக்கியை பாயிண்ட் பண்ணுறாரு. இது பார்க்க நமக்கு, ஐயோ இந்த குழந்தைய கொன்றுவான் போலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சடனாக அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அந்த குழந்தைய கொல்லாமல் அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாரு. அப்பன்னா ஹீரோயின் முழிச்சிடுறாங்க. பெட்டில் ஆடா இல்லாத நோட்டீஸ் பண்ணிட்டு பயந்து போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கீழே வந்து பார்க்கும்போது பாப்பா அவரோட மடியில் படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கா. இது பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஹீரோயினும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஆடா பாப்பாவை கூட்டிகிட்டு அண்ணா வந்து ஃபிஷிங் போகிறேன்னு கிளம்புறாரு. இதில் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஹாப்பியாக இருக்கனால அப்படியே ரொமான்ஸ் மூவ் போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் அண்ணாவும் ஆடா பாப்பாவும் அங்கே போட்டிங் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு ஃபிஷிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத அண்ணா அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இது ஆடா பாப்பா அப்படியே டிசைன் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணால் அவங்க ஃபிஷிங்லாம் முடிச்சுட்டு டிராக்டரில் வந்துருக்காங்க. டிராக்டரில் வந்துட்டு இருக்கும்போதே பாதி வழியே அது நின்றுது. எவ்வளவோ எடுக்க ட்ரை பண்ணுறாரு பட் முடியல. ஸோ அதை அங்கேயே விட்டுட்டு அவங்களே அப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே ஒன்று உட்காந்து அப்படி டிவியில் மேட்ச் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த மேட்ச்சில் ஒழுங்காக போகிற மாதிரி தெரியல, இவங்க ரொம்பவே டென்ஷனாக கத்தி கத்தி பார்த்துட்ருக்காங்க. அதை பார்க்குற ஆடா பாப்பாவும் இவங்க என்ன இப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அதுக்கப்புறம் அதை பார்க்குற ஹீரோயினுக்கு இவளுக்கு இந்த மேட்ச் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற ஏதாவது போடலாம் அப்படின்னு ஒரு ஆல்பம் சாங் எடுத்து போடுறாங்க. அந்த ஆல்பம் சாங்கில் வர்றது நம்ம அண்ணா தான். அவர் இதுக்கு முன்னாடி ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல. அந்த சாங்கை போட்ட உடனே அதில் அவர் எப்படி நடிச்சிருக்காரோ அதே மாதிரியே இமிட்டேட் பண்ணி காட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் ஆடா பாப்பாவும் ஹீரோயினும் ரொம்பவே ஜாலியாக அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆடாக்கு இதில் விருப்பம் இல்லை போல, அவள் பாட்டுக்கு தனியாக வெளியே போயிடுறா. அப்படி அங்கே வெளில போனவ அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு மான்ஸ்டரை பார்க்குறா போல. அவள் கண்ணில் நமக்கு அதை காட்டுறாங்க. அந்த மான்ஸ்டரை பார்த்தோடனே அவள் ரொம்பவே பயந்து போயிடுறா. ஸோ அங்கேருந்து ஓடி போயிடுறா. அதை பார்த்த நாய்க்குட்டி அந்த மான்ஸ்டரை துரத்திட்டு போகுது. ஆனால் அதுக்கு என்ன ஆகுது அப்படின்றது அங்கே தெரியல. ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அண்ணா எல்லாருமே பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ரொம்ப குடிச்சிடறாரு போல, போதை அதிகமாகி அவர் பெட்ரூம் போயிடுறாரு. இப்போ அங்கே ஆடா பாப்பா வந்ததை பார்த்துட்டு வா பாப்பா என் கூட தூங்க அப்படின்ற மாதிரி அவளை கூப்பிடுறாரு. அவளும் வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறா. இப்படி படுத்த அவள் அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறா. அந்த பெயிண்டிங்கில் ஃபுல்லாக ஆடுங்களா இருக்குது. அதை ஒரு மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. நமக்கு அந்த பெயிண்டிங் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ஹீரோவும் ஆடா பாப்பாவும் நல்லா தூங்கினதுக்கப்புறமா இந்த அண்ணன் காரை கிச்சனுக்கு போகிறான். அங்கே ஹீரோயின் டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறான். அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். பட் அவங்க சும்மா கீழே வேண்டாம், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட அவனும், நீ ஆடா பாப்பாவோட அம்மா கொண்டுட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது கேட்ட ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க. சரி ஓகே உள்ளவா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் அவனோட ரூம் கிட்ட வச்சு கிஸ் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணி அவன் அந்த ரூமில் தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. அவன் லாக் பண்ணதுக்கப்புறமா அவன் ரொம்பவே கத்துறான், என்னை திறந்து விடு திறந்து விடுன்னு கத்துறான். பட் இது எதுவுமே பொருட்படுத்திக்காத ஹீரோயின் நேராக வந்து உட்காந்து பியானோ வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட வாய்ஸ் கேட்குற மாதிரி தெரியல. ஸோ என்னாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ உடனே அவனை எழுப்பி வா இங்கேருந்து கிளம்பலாம், அவன் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான். ஹீரோயின் அவனோட ட்ரெஸ் எல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருப்பாங்க போல. ஸோ அதை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே காரில் கிளம்புறாங்க. கார்ல இருந்து போய் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிற்கிறாங்க. அங்கே ஹீரோயின் அந்த அண்ணா கையில் கொஞ்சம் காசு கொடுத்து நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் அந்த காசை வாங்கிட்டு போறாரு. அவரை விட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் ரொம்பவே நிம்மதியாக காரில் வந்துட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோ எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினையும் அவங்க அண்ணனையும் தேடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சரி வா பாப்பா வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆட பாப்பா கூட்டிட்டு வெளில போறாரு. இப்படி வெளில போகும்போது தூரத்தில் அவங்க வளர்த்துற நாய் இறந்து கிடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் காணாமல் வீட்டுக்கு வந்து தேடி பார்க்குறாங்க. இப்போ தூரத்தில் ஏதோ ஒரு கன்ஷாட் கேட்குற மாதிரி சவுண்ட் கேட்டு ரொம்பவே பயந்து போய் ஆடா ஆடான்னு கத்திட்டு அங்கே ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே ஹீரோவை ஏதோ ஒரு ஆடும் மனுஷனும் கலந்த ஒரு மிருகம் மாதிரி இருக்குது. அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை கொண்டுட்டு ஆடா பாப்பாவை கூட்டிகிட்டு போகுது. அப்போ ஹீரோ எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணியும் ஆடா பாப்பாவை கூட்டிகிட்டு அந்த மிருகம் அங்கேருந்து போயிருந்து ஹீரோயின் வந்து பார்க்கும்போது ஹீரோ அங்கே குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிட்டுருக்காரு. அப்போ ஹீரோயின் அவர்கிட்ட கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க. பட் கண்ணு முன்னாடியே ஹீரோ அங்கே இறந்து போகிறாரு. இதை பார்க்குற ஹீரோயினும் ரொம்பவே கதறி கதறி அழுகிறாங்க. அவங்க அப்படி அழுகிறதோடையே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஆடு வந்து எவாலுவேட் ஆகி அதுக்கப்புறமா அந்த ஆடு அப்படியே நம்ம ஹீரோட பண்ணைக்கு வந்து அங்கே மேட் ஆகி இந்த குட்டி பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவாலுவேஷன் ஆனனால அந்த குட்டி மனுஷன் மாதிரி பிறந்திருக்கும். அந்த குட்டியை காப்பாற்றுறதுக்காக அவங்க அம்மா ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த அம்மாவை கொண்டிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த அப்பா ஆடு வந்து நம்ம ஹீரோவை கொண்டுட்டு அந்த குட்டியை தூக்கிட்டு போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸோட சூப்பர் சூப்பரான மூவிஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.